சென்னை அம்பத்தூரில் அரசு பேருந்தில் பெண் பயணியிடம் கிரெடிட் கார்டை திருடிய மர்ம நபர்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் ஓடிபி பாஸ்வேர்டு இல்லாமலேயே 15,000 ரூபாய் பணத்தை திருடியிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரம் என்ன? தேவபிரேன், இன்று காலை 9:30 அம்பத்தூரிலிருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தன் உறவினரை காண சென்ற ஒரு பெண்ணிடம் அவருடைய பையில் இருந்த பர்சின் திருடு போனதாக கூறப்படுகிறது. அதில் வைத்திருந்த ஒரு 4 ஏடிஎம் கார்டுகள் திருடு போயிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த HDFC கிரெடிட் கார்டில் இருந்து அதாவது அந்த பர்ஸ் காணாமல் போன ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பணம் என்பது திருடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓடிபி மற்றும் எஸ்எம்எஸ் எந்த தகவலுமே இல்லாமல் இந்த பணம் திருடப்பட்டிருக்கு. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த சித்ரா இவங்க வந்து காலையில மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்து தன் பையில் உள்ள செல்போனை எடுக்க முயன்ற பொழுது பர்ஸ் இல்லை என பார்த்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பர்ஸில் இருந்த பொருட்கள் எல்லாம் திருடி போனதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக கீழ்ப்பாக்கத்துல புகார் அளித்திருக்கிறாங்க. மேலும் வங்கிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது போன்ற திருடு போன கிரெடிட் கார்டில் இருந்து பணம் டெபிட் ஆன விவரம் குறித்து தெரிவித்த நிலையில கார்டு பிளாக் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் காணாமல் போன அரை மணி நேரத்திலேயே சென்னை புரசேவாக்கத்தில் உள்ள ஒரு ஏடிஎம்ல இருந்து அந்த பணம் எடுக்கப்பட்டது என அந்த குறுஞ்செய்தியில வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. இது பற்றி வங்கியிடம் கேட்டபொழுது காவல்துறையிடம் FIR வழங்கி வந்து எடுத்து வந்து கொடுத்தால் மட்டுமே இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும், ஆனால் எடுக்கப்பட்ட பணம் திரும்ப கிடைக்காது எனவும் தெரிவித்த நிலையில சென்னை அம்பத்தூரில் உள்ள அவருடைய வீடின் அருகே உள்ள அம்பத்தூர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வந்திருந்தாங்க. மேலும் இது தொடர்பாக 2 காவல் நிலையங்களும் அவர்கள் இன்று புகார் அளித்திருக்கிறாங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணியப்பன். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.